ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஜிப்ட் போயிருந்தேன். ஸோ வந்து நம்ம ஈஜிப்டுக்கு போகணுன்னா அந்த வீசா ப்ராசஸ் என்ன, எப்படி வீசா எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்தியன் அப்படின்னு பார்த்தா யாராக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு இந்தியன் நேஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே பிரிட்டிஷ் நேஷனலாக இருந்தாலுமே ஈஜிப்ட் போகணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் வீசா வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போனால், ஈஜிப்ட் வெப்சைட்டில் போனால் சில நம்ம இந்தியன்ஸாக இருந்தால் அந்த கேரண்டி லெட்டர் அது இதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கே ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அந்த வீசா ப்ராசஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வீசா எடுத்துகிட்டு நான் ஈஜிப்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்து, நம்ம வந்து இப்போ நான் ஆக்சுவலாக நான் யூகேயில் இருக்கேன், பட் ஸ்டில் வந்து நான் இந்தியன் நேஷனல் தான். ஸோ நமக்கு வந்து வந்து ஈஜிப்ட் போகிறதுக்கு நமக்கு வீசா தேவையா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எலக்ட்ரானிக் வீசா வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வீசா. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ யூஸ்வலாக இதில் நான் மெயின் ப்ராப்ளமாக நான் ஃபீல் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஈஜிப்ட் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் ட்ராவலோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி டூரிசம் ட்ராவல் அப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு போனீங்கனாலே, நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஈஜிப்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து உங்கள் கரண்ட் நேஷனாலிட்டி என்னென்னு கேட்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் யூகேலேயே இருந்தாலும் இப்போ உங்கள் நீங்கள் ஸ்டில் இஃப் யூஆர் அன் இந்தியன் அப்படின்னா, நீங்கள் கரண்ட் நேஷனாலிட்டி நீங்கள் இந்தியன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு எரர் காமிக்கும். ஸோ வந்து என்ன சொல்லும் அந்த எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் ஈஜிப்ட் ரீச் ஆகும்பொழுது அங்கே வந்து ஒரு ஆத்தரைஸ்டு டூரிஸ்ட் ஏஜென்ட் வந்து அங்கே இருந்து உங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும், இல்லைனா யூ ஒன்ட் பி அலவுட் இன்சைடு ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த எரர் தான் எனக்கும் வந்துச்சு. பட் ஆனால் என் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொலீக்ஸ் கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களாம் ஆக்சுவலாக வந்து யூகே நேஷனல்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க கரண்ட் நேஷனாலிட்டி யுனைடெட் கிங்டம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் வரல. ஸோ அவங்க வந்து சும்மா நம்ம சிம்பிளாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவங்களுக்கு அந்த டூரிஸ்ட் ஏஜென்ட் இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் மேண்டட்டரி இல்லை. ஸோ அந்த கரண்ட் நேஷனாலிட்டி வந்து இந்தியன்னு போட்டனால தான் எனக்கு அந்த வந்து வார்னிங் வந்துச்சு. ஸோ இட் மீன்ஸ் நம்ம நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, எங்கேருந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆத்தரைஸ் டூரிஸ்ட் ஏஜென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிற அந்த வார்னிங் ஒன்று வரும். ஸோ எனக்கு அந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் சரி எப்படி ஈஜிப்ட் வீசா அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நானும் ரொம்ப இது பண்ணேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வெப்சைட்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆத்தரைசிங் ஏஜென்ட் வேணும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி வந்து நான் வந்து அட்லஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வெப்சைட் நான் பார்த்தேன். ஸோ இது ஆக்சுவலி ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு கூட தெரியாது. ஸோ அட்லஸ் வந்து ATLYS, நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் போடுறேன். ஸோ அந்த அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து நான் அவங்களுக்கு பிங்க் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு, நான் டேரெக்டாக பே பண்ணி அப்ளை பண்ணாமல், ஏன்னா நான் கண்டிப்பாக போயே ஆகணுங்கிறனால இருந்தனால, ஸோ ஐ வாண்ட் டு கன்ஃபர்ம் இட். ஸோ அதனால் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் உங்கள் அட்லீஸ்ட் மூலயமா நான் வந்து நான் ஈஜிப்டுக்கு வீசா அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க தே ரெஸ்பாண்டட் டு இமெயில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கவலைப்படாதீங்க, நான் அவங்க வந்து கைண்ட் ஆஃப் நோன் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் மாதிரி தான் அவங்க ஈஜிப்ட் இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் வழியாக நீங்கள் வந்து நீங்கள் எந்த வீசா எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்கள் ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு கேரண்டி லெட்டரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்பிட்டு அப்புறம் சரி, நான் இப்போ அதனால தான் நான் என்னோட ஃபஸ்ட்டு நான் ஈஜிப்ட் ட்ராவல் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆகிட்டேன்னா இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் போடுறேன் அப்படின்னு. ஸோ அதே போல் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த அட்லீஸ்ட்டில் வந்து வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட்லீஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கரண்ட் நேஷனாலிட்டி என்ன, நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் ட்ராவல் டேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா, ஸோ அவங்களே வந்து உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே இஜிப்சியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க கிளியராக. ஸோ அனுப்பிட்டு உங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராக்ரெஸ்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்பிட்டோம், உங்கள் வீசா நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்களாக செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வீசா எடுத்ததே பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணி எனக்கு த்ரீ ஒர்க்கிங் டேஸில் வந்து எனக்கு வந்து ஈஜிப்ட் வீசா வந்து சாங்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைன்லேயே அவங்க உங்களுக்கு அவங்க மொபைல் ஆப், நீங்கள் அட்லீஸ்ட் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வீசா PDF ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீசா டீட்டெயில்ஸ், நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ அதிலே கீழேயே ஒரு லைனும் இருக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் மூலியமாக வர்றனால உங்களுக்கு கேரண்டி லெட்டரும் தேவையில்லை, நோ ஒன் வில் ஆஸ்க் இன் தி இமிக்ரேஷன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியும் அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல தான்
அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பாஸ் வந்து INR ஐ திங்க் 2500 ருபீஸ் தான். ஸோ அது அது கரெக்ட் தான், ஏன்னா நான் இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா 25 பவுண்ட்ஸ் கொடுத்து தான் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். ஸோ அதே சொன்ன மாதிரி எனக்கு 3 working days வந்து எனக்கு விசாவும் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் அப்புறம் ஈஜிப்ட் போனேன். ஸோ அங்கே கைரோ நான் ஏர்போர்ட் போனப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஜிப்ட் போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் ஒரு லேண்டிங் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சோ அண்ட் சோ பர்சன் நீங்கள் வந்து ஈஜிப்ட் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்டிங் கார்டு எல்லாருமே ஃபில் பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்புறம் இமிக்ரேஷன் போனப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றும் பெருசாக எதுவுமே செக்கே பண்ணல நிஜமாக. ஸோ நான் வந்து என்னென்ன, நான் வந்து அங்கே ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது கையில் வச்சுருந்தேன், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் வச்சுருந்தேன், அண்ட் விசாவோட ஹார்ட் காப்பியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நாங்கள் போனதுக்கப்புறம் அவர் வந்து என்னை பார்த்துட்டு அவர் வேறு எதுவுமே கேட்க கூட, விசா கூட கேட்கல, டேரெக்டாக பாஸ்போர்ட் கேட்டார், பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் ரிட்டர்ன் வர்றப்பையும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நான் ஆக்சுவலி நான் வந்து என் விசா நான் அவங்கள்ட்ட காமிக்க கூட இல்லை. ஸோ ஆனால் வெரி சிம்பிள் ப்ராசஸ் நான், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க இந்த மாதிரி ஈஜிப்ஷியன் அவங்க கவர்மெண்ட் போர்ட்டல்லே இந்த மாதிரி எரர் ஆனதுக்கப்புறம் சரி இவங்க மேபி எதுவுமே கிடைக்காது போல இருக்கு, உள்ளே விட மாட்டாங்க, ஸோ எங்கடா டூரிஸ்ட் ஏஜென்ட்னு நான் நிறைய டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நான் ஈஜிப்டில் இருக்கிறவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு ஐட்னரி கொடுக்க முடியுமான்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பட் அந்த ஹேசல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த அட்லீஸ்ட் மூலியமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க விசாவும் வந்துடுது. ஸோ யாரும் செக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக போயிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்தியனாக இருந்து, ஸோ நீங்கள் யூகேலையோ இல்லை நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நீங்கள் வந்து ஈஜிப்டில் வந்து நான் ட்ராவல் பண்ண மாதிரி பிரமிட்ஸ் அது இது டூர் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் விசா எடுத்துக்கலாம். ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா நான் போனதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஸோ ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸு அந்த மாதிரி கேமல் ரைடு அது இதுன்னு, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ ஈஜிப்டில் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூபா டைவிங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெட் சீல வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுவாங்களாம். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணவங்க ஒருத்தங்க வந்து முன்னாடி அங்கே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி பிளேசஸ் நிறையா இருக்குது ஈஜிப்டில். ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இன்கேஸ் ஈஜிப்டில் நீங்கள் சுற்றி பார்க்க போனால் இது வந்து ஆக்சுவலாக ஈஸி. ஸோ நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் யூகேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூரோப் விசா ஷெங்கன் விசா எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக அப்பாயின்மெண்ட்னு போய் அது அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் கிடைக்காம அதுக்கு கஷ்டப்படுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஈஜிப்ட் அந்த மாதிரி பல இடங்கள் ஈஸியாக இவிசா எடுத்து நம்ம சுற்றி பார்க்க போகலாம். ஸோ அதை இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் போன ட்ரிப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அந்த பிரமிட்ஸு அந்த கேமல் ரைடு அப்புறம் கொஞ்சம் ஈஜிப்ட் கைரோவில் சுற்றி பார்த்ததெல்லாம் நான் இன்னும் வீடியோ போடல. ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக எடுத்தேன், என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த சுற்றி பார்த்த இடத்துல நான் போடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.